அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் அன்பர்களே ஒரு சிலர் என்னதான் சோதனைகள் வந்தாலும் அவைகளை வென்று நல்லபடியாக இருக்கிறார்கள் இவர்களை பார்த்து தான் ஒரு பழமொழியே ஏற்பட்டிருக்கிறது புத்தி உள்ளவன் பலவான் என்ன இக்கட்டு வரட்டும் அந்த எல்லாம் தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் வெற்றி பெறும் நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் விதியின் பங்கு விதியே இந்த மதியை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று இருப்பதால் வெற்றி பெறுகிறார்கள் அதை காட்டும் ஒரு ஸ்லோகம் இப்பொழுது நான் சொன்னீர்கள் லக்கணத்தில் புதன் இருக்க அந்த வீடு சுபர் வீடாக இருக்க லக்கணத்தில் புதன் அந்த வீடு சுபர் வீடு ஒன்பதாம் இடத்தில் குரு சந்திரன் இருக்க புத்தியில் வளவான் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு மாற்று வழியை கண்டு அந்த கஷ்டத்திலிருந்து மீழுவான் வெற்றிகரமாக இதன் காரணமாக வாழ்நாள் முழுவதும் இன்பமுடன் வாழ்வான் சூத்திரம் சொல்லுங்கள் சுபர் வீட்டில் புதன் அது லக்கணம் லக்கணத்தில் புதன் இருப்பதே ஒரு சிறப்பு ஏனென்றால் லக்கணம் எண்ணத்தை மதிப்பை கௌரவத்தை எல்லாம் சொல்வது எண்ணத்தை சொல்வது ஆயுளையும் சொல்லும் ஆக எண்ணம் என்ற ஒரு இடத்தில் புதன் இருந்தாலே ஒரு சிறப்பு அதுவும் சுபர் வீட்டில் இருந்தால் தடை இல்லை சுற்றிலும் பகை இல்லை எனவே அந்த புத்தி நல்லபடியாக வெற்றி பெறுவதற்குண்டான மார்க்கம் இதிலேயே அமைந்து விடுகிறது அடுத்து ஒன்பதாம் இடத்தில் குருவும் சந்திரனும் ஒன்பதாம் இடம் மிக முக்கியமான ஒரு இடம் பாக்கியஸ்தானம் ஒருவன் உயர்ந்த கட்ட நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒன்பதாம் இடம் ஏதேனும் ஒரு வகையில் வலிமையடைந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லை என்றால் நடக்காது பாக்கியஸ்தானம் என்று இதற்கு பெயர் அந்த இடத்தில் குருவும் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்தில் குருவுக்கு வலிமை அதிகம் சந்திரனு உடன் சேர குரு சந்திர யோகம் என்றும் சொல்லலாம் இருந்தால் என்னதான் கஷ்டம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இக்கட்டுகள் வந்தாலும் அதிலிருந்து எப்படி மீழ்வது என்ற மார்க்கத்தைக் கண்டு அதன் வழி நடந்து வெற்றி பெறுபவனாக இவனை சௌத்திரம் சொல்லுகிறது ஆக லக்கணத்தில் புதன் இருப்பது அதுவும் சுபர் வீடாக இருப்பது புத்திசாலித்தனத்துக்கு அத்தாட்சி ஒன்பதாம் இடம் யோகத்தை தருகின்ற இடம் அதாவது எதை செய்தாலும் வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி இந்த ஒரு அமைப்பை குரு சந்திர யோகம் ஒன்பதாம் இடத்தில் கொடுக்கும் சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த ஒரு அமைப்பையும் பெற்று ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் இதில் எந்த வீடு எந்த லக்கணம் எந்த எத்தனையாவது ஆதிபத்தியம் என்றெல்லாம் சொல்லவில்லை சுபர் வீட்டில் புதன் இருந்து என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது சுபர் வீடுகள் சுக்ரன் புதன் குரு எனவே இதில் எந்த வீடாக இருந்தாலும் லக்கணம் அந்த வீட்டில் புதன் இருக்க அதற்கு ஒன்பதாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருக்க இந்த பிறப்பு எத்தனை சோதனைகள் வந்தாலும் தன் புத்தி பலத்தால் அந்த சோதனைகளை வென்று சாதனைகளாக மாற்றும் என்றும் கடைசி காலம் வரை இன்பமுடன் வாழ்வான் இந்த விதி இருந்தால்தான் அது நடக்கும் இல்லை என்று சொன்னால் அவருடைய மதி தோற்று போகவும் வாய்ப்பு உண்டு அவரது மதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் லக்கணத்தில் புதன் அது சுவர் வீடாக ஒன்பதாம் இடத்தில் குரு சந்திரன் இருந்தால் அவரது முயற்சி அத்தனையும் வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இது அறிஞர்கள் சொல்லுகின்ற ஒரு வாக்கு பல நேரங்களில் அனுபவபூர்வமாக அது உண்மையாக இருக்கின்றது உண்மையாக தெரிகின்றது அதுபோல் இன்றைய தினம் இது உண்மை என்பதை உங்களது அனுபவம் நிரூபிக்கும் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே தனது பேச்சினால் நெருங்கி வந்த வெற்றியை கூட தள்ளிவிடுவதும் உண்டு ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரால் பேச்சே சத்ருவாகும் அணுகுலச் சத்ருவாக மாறுவதும் உண்டு இன்றைய தினம் அதுபோன்றதொரு நிலை உங்களுக்கு இருக்கிறது கவனம் பேச்சில் மிதுனராசி அன்பர்களே உயர்ந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த உயர்ந்த ஒன்றிற்காக நீங்கள் உழைக்கும் நாள் இந்த நாள் இதன் காரணமாக மதிப்பு வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களது ஆத்ம திருப்தி மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் மாற்று வழியில் சென்று ஒரு நூதன முறையை பின்பற்றி புது அணுகுமுறையால் நீங்கள் அறிய வேண்டிய அறிய துடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு ரகசியத்தை அறிவீர்கள் இந்த நாள் அறிய வேண்டியதை ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் அறியும் நாளாக காட்டுகிறது சிம்மராசி அன்பர்களே உயர்ந்த இடத்தில் நீங்கள் உட்காரும் நாள் இந்த நாள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளும் இந்த நாளே மற்றும் மங்கள ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் தொடங்கி வைப்பீர்கள் இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களே எடுத்த பணியில் மாபெரும் வெற்றி எடுத்த பணி வெற்றி பெற கடுமையான ஒரு போராட்டத்தை நிகழ்த்த வேண்டி இருக்கும் நிகழ்த்துவீர்கள் நிகழ்த்தி வெற்றியும் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களை ஒரு குழப்பம் தவிப்பு இன்று உங்களுக்கு நிரம்பவே உண்டு எதை செய்வது எப்படி செய்வது என்பது ஒரு குழப்பம் உங்களை தத்தளிக்க வைக்கும் இன்று நிதானத்தை கைவிடக்கூடாது விருச்சகராசி அன்பர்களே ஒரு புது முறையில் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இன்னும் விளக்கமாகச் சொன்னால் இதுவரை நீங்கள் கொண்டிருந்த ஒரு கொள்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு இன்று நடக்கும் அந்த மாற்றம்தான் உண்மை தனுசு ராசி அன்பர்களே நெருங்கிய சொந்தம் உறவு அல்லது தன் வீட்டிலே உள்ளவர்கள் இவர்களுக்காக நீங்கள் ஒரு வேலையை செய்கின்றீர்கள் அவர்களது நன்மையை உத்தேசித்து அந்த வேலை வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் இதனால் உறவுகள் பலப்படும் மகர ராசி அன்பர்களே ஆறுதல் மொழி கூறுவதும் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று தேற்றுமொழி சொல்வதும் இன்று உங்களால் நடக்கும் இதன் காரணமாக ஒரு சிலர் ஆதரவு பெறுவார்கள் பயம் அகலும் ஒரு நம்பிக்கையை தோற்றுவிக்கும் உங்களது பேச்சால் இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை அன்பர்களே ஒரு வெகுமதி ஒரு வெகுமானம் உயர்வு பற்றிய ஒரு அறிவிப்பு உங்களிடத்தில் உங்களை தேடி வந்தது நீங்கள் அந்த இடத்தில் இல்லை அந்த இது திரும்பி போய்விட்டது இதுதான் இன்று உங்களுக்கு நடக்கும் நிகழ்வு நல்லது ஒன்று வரும்போது நீங்கள் இல்லாத காரணத்தால் அது சென்று விடுகின்ற ஒரு காட்சி இன்றைய தினம் உங்களுக்கு நடக்கும் காட்சி மீனராசி அன்பர்களே நெடுநாட்களாக ஒன்றை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் அதை நீங்கள் விரும்பியதை பெறுவீர்கள்